உங்களுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த மேக்கப் லுக்க தான் நான் செஞ்சிருக்கிறேன். கிரே கலரும் பிங்க் கலரும் என்னோட சாரியில வந்து இருக்கு. அதுக்கு மேட்சான நான் ஐ லுக்கையும் கிரியேட் பண்ணி இந்த மேக்கப் லுக்க நான் செஞ்சிருக்கிறேன். இந்த மேக்கப் லுக்க எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முகத்துல டோனர் அப்ளை பண்றேன். இது குட் வைப்ஸ் உள்ள பிராண்டோட ஆர்கன் டோனர். இதை ஒரு காட்டன் பேட்ல எடுத்து முகம் மொத்தமா தொடச்சி எடுத்துக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து இதை முகத்துல கொஞ்சம் ஸ்ப்ரே பண்றேன், எக்ஸ்ட்ராவா ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நல்லபடியா கையை வச்சு அழுத்தி அழுத்தி நான் வந்து அந்த டோனர் வந்து ட்ரை ஆகுறதுக்கு படியா அந்த ஸ்கின்ல நல்லபடியா அப்சர்வ் ஆகுறதுக்கு செய்யறேன். நெக்ஸ்ட் குட் வைப்ஸோட கோல்டு ஃபேஷியல் ஆயில் எடுத்துக்கிறேன். இந்த ஆயிலை வச்சு நான் முகம் மொத்தமாக நல்லபடியாக மசாஜ் பண்ணி விடுறேன். நான் வந்து இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணலை, இந்த ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். கிளாமியோட கன்சீலர் பேலட் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷேடை வந்து என்னோட ஐயில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஐயோட கீழ்ப்பகுதியிலையும் ஐ லிட்டில் எல்லாமே நான் அப்ளை பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐலுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதனால வந்து கண்ணும் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லபடியாக பிரைட்டாக தெரிகிறதுக்கு ஏற்றபடி நான் வந்து இந்த கன்சீலரை அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் அப்ளை பண்ணுறது வந்து டார்க் சர்க்கிளை வந்து ஹைடு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டு ஃபவுண்டேஷன் போடலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே கன்சீலர் போடலாம். நான் ஆனால் முதல்ல கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போடுவேன். இதை வந்து என்னோட ரெண்டு கண்ணிலையும் வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறமா நான் வந்து என்னோட நோஸோட முன் பகுதியிலையும் அப்ளை பண்ணுவேன். அப்புறமா ஃபோர் ஹெட்டு, அப்புறமா சின் ஏரியா, இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். இது எதுக்காக பண்ணுறதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் கொடுக்குற நேரம் இந்த கண் ஏரியா, அப்புறமா வந்து இந்த நோஸு, ஃபோர் ஹெட் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அதாவது நார்மலாக ஃபவுண்டேஷன் போட்டு தெரிகிற லுக்கை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு லுக்கு வந்து அதிகமாக தெரியும். வேறு வந்து மவுத்தை சுற்றி வந்து பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறத வந்து ஹைட் பண்ணுறதுக்கு கன்சீலர் கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து பிம்பிள் மார்க் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கும் கன்சீலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேபிலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்து டாட் டாட்டாக வந்து முகத்தில் வச்சு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டார்க் ஷேடு, ஷேட் நம்பர் 332. இது வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு, ஆனால் நான் கன்சீலர் போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். அதுவும் இல்லாமல் கேமராவில் வந்து பிரைட்டாக தெரியும். நேரடியாக வந்து மிரரில் பார்க்குற நேரம் அது வந்து கொஞ்சம் டார்க்கு கலராக இருக்கும். நான் வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ எல்லா ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது வழியாக போய் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு அப்ளை பண்ணலை, ஃபவுண்டேஷனை வந்து ப்ரஷ்ஷினால் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி முகம் மொத்தமாக நல்லபடியாக ப்ரஷ்ஷை வச்சு நான் ஃபுல் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னோட நெக்லையும் வந்து நான் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுவேன். ஜெல் ஐலைனரை வச்சு என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஐலுக்கு ஹெவியாக பண்ணுறதுனால ஐப்ரோ வந்து ரொம்ப திக்காக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஜெல் ஐலைனரை வச்சு நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஷேடோவுக்கு ஃபேஸஸோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இந்த இதில் ப்ரௌன் ஷேடை எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐலுக்கு க்ரியேட் பண்ணுற நேரம் நல்ல பிளெண்டு பண்ணணும், ப்ரஷ்ஷை வச்சு நல்லபடியாக பிளெண்டு பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு லுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து இது ஃபாஸ்ட் மூடில் வச்சுருக்கிறேன். அதனால் வந்து கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு நான் அப்படி எடுத்தது மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய நேரம் நான் பிளெண்டு பண்ணுறேன். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பேலட்லேருந்து பிளாக் கலரை எடுத்து என்னோடய அவுட்டர் வீலை வந்து நான் வச்சு அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலரை எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக நிறைய கலர்ஸ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு சரியாக வந்து எப்படி கலர் விழுதா இல்லையா அப்படின்னு வந்து தெரியாது. அது வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆனது போல் ஆகிரும். ஆனால் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கலரை வந்து தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே பேலட்டில் இருக்கிற ஷிம்மர் ஷேடு, கிரே கலரில் இருக்கிற ஷிம்மர் ஷேடை என்னோடய ஐலிட் மொத்தமாக நான் அப்ளை பண்ணுறேன். ஷிம்மர் ஷேடு அப்ளை பண்ணுற நேரம் ஒரு ஃப்ளாட்டான திக்கான ப்ரஷ் எடுத்துக்கணும், இல்லைனா வந்து உங்களோட ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணணும். நான் எனக்கு வந்து நெயில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து என்னோடய ஐலிட் மொத்தமாக நான் அப்ளை பண்ணுறேன். திரும்பவும் அந்த பிளாக் கலர் ஷேடை வந்து என்னோட அவுட்டர் வீல வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து எப்போதுமே ஹெவியாக ஐலுக்கு பண்ணுற நேரம் நீங்கள் வந்து கலர்ஸை வந்து மாறி மாறி திரும்ப திரும்ப அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து நினைக்கிற அந்த கரெக்டான லுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மார்ஸ்னு உள்ள ஐஷேடோ பேலட்டை எடுத்து என்னோடய லோவர் லிட்டில் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பிங்க் கலரை வந்து எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய லோவர் லிட்டுக்கு கீழேயும் கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறதுக்கும் இந்த பிங்கு கலரே நான் கொடுக்குறேன். கொஞ்சமாக உள்ள ஷிம்மர் ஷேடு, இது மேட்டு ஷேடு கிடையாது, ரொம்ப அழகான ஒரு லுக்கை கொடுத்துச்சு. ஏன்னா என்னோடய சாரியில் பிங்கு கலர் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த பிங்கு கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய லோவர் லிட்டில் பிங்கு கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய அவுட்டர் வீலை வந்து டார்க் ப்ரௌனை வந்து என்னோடய கண்ணோட பாதி பக்கம் வரைக்கும் நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு லாக்மியோட லிக்விட் ஐலைனர் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். நான் வந்து விங் ஐலைனர் வந்து வரைகிறேன். லேஷஸ் வந்து வைக்கிறேன். ஒரு ப்ளக்கரோட ஹெல்ப்போட நான் வந்து அந்த ஃபேக் லேஷஸை வந்து வைக்கிறேன். என்னோட ரெண்டு ஐலே நான் ஃபேக் லேஷஸ் வச்சதுக்கப்புறமா மஸ்காராவை வச்சு என்னோட ரியலான ஹேரையும் அந்த ஃபேக் லேஷஸையும் சேர்த்து வர்றது மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். அப்புறமா கண்ணுக்கு கீழே உள்ள லேஷஸ்லேயும் மஸ்காராவை நான் அப்ளை பண்ணுறேன். இது அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கான்டோர் பண்ணுறதுக்கு அதில் அந்த பேலட்டில் இருந்து டார்க்கான ஷேட் எடுத்து நான் கான்டோர் கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறதுனா நம்மளோட ஃபேஸ் வந்து சின்னதாக தெரிகிறதுக்கு, அதாவது பெரிய ஃபேஸாக தெரியாமல் சின்னதாக ஃபேஸ் வந்து தெரிகிறதுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறமா நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரிகிறதுக்கும் இந்த மாதிரி நோஸோட சைடு ரெண்டு பக்கமும் கான்டோர் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா வந்து நாடி பகுதியிலையும் கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா டபுள் சின்ன மாதிரி எதுவும் தெரியாமல் அப்படி வந்து ஷார்ப்பாட்டு அந்த நாடி பகுதி தெரிகிறது கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷுக்கு இந்த பேலட் எடுத்துக்கிறேன், ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்டு. இந்த பேலட்டில் வந்து ப்ளஷ்ஷும் இருக்குது, ஹைலைட்டரும் இருக்குது. இதை வச்சு நான் ப்ளஷ்ஷு அப்ளை பண்ணுறேன். ப்ளஷ்ஷு அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதே பேலட்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கலரில் இருக்கிற ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் என்னோடய நோஸில், அப்புறமா சின்னில் ஃபோர்ஹெட்டில் எல்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பேலட்டோட ரிவ்யூவை நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டோட ரிவ்யூவெல்லாம் போட்டிருக்கிறேன். ஏதாவது வந்து போடாமல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் கண்டிப்பாக போடுவேன். என்னமோ வந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து எஸ்கியூ அப்படின்னு உள்ள பிராண்டோட
லிப்ஸ்டிக் இது. இது சூப்பரான ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக் பாருங்கள். இது ஷேட் நம்பர் 4. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை நான் வந்து போட்டுட்டேன், நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் நீங்கள் பார்க்கலாம்.